அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த இரவு தியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் இரவு தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 5வது அதிகாரம் 8-12 வரைக்கும் உள்ள வேத வசனங்கள். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனத்தில் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி என்று சொல்லி அங்கு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் என்றும் குறிப்பிடுகிறார் தாவீது. இதிலே பார்க்கும்போது தன்னை சுற்றி இருக்கிறதான ஜனங்களுடைய வாழ்விலே உண்மைத்தன்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழியாக இருக்கிறது, தங்கள் நாவினால் தங்களுக்கு தேவையானபடி பேசுகிறார்கள் என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டு, அதன் முந்தைய வசனத்திலே 8வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, என்னுடைய சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு முன்பாக அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், என்னுடைய சத்துருக்களும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் அவர்களிடத்திலே உண்மை இல்லை, அவர்கள் பொய் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளதாக இருக்கிறது. இவர்கள் மத்தியிலே நீர் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழி எனக்கு செவ்வைப்படுத்தும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 10வது வசனத்திலே இப்படிப்பட்டதான ஜனங்களை குறித்து அவன் சொல்லும் போது, அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளினாலே விழும்படி செய்யும் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை சொல்லி அவன் அங்கே சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறான். ஆனால் நாம் ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இரவு நித்திரைக்கு செல்கிறதற்கு முன்பதாக நமக்கு விரோதமாக நம் அருகாமையிலே இருந்து பொய் பேசுகிறவர்களாக இருந்த ஜனங்கள், உண்மைத்தன்மை இல்லாத ஜனங்கள், இவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே இவர்களை மாற்றும் என்று சொல்லி அந்த ஆத்துமாக்களுக்காக மன்றாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்படிப்பட்டதான ஜனங்கள் மத்தியிலே நாம் வாழுகிறதான வேளையிலோ நம் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, இவர்கள் எல்லாரின் நிமித்தமும் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தும், என்னை உம்முடைய பரிசுத்த பாதையிலே என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். 11வது வசனத்திலே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக என்று சொல்லி அவன் எழுதி வைத்திருக்கிறான். கர்த்தரை யார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார், அவருடைய ஆத்துமாக்களை காப்பாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். 12வது வசனத்திலே, கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு முன்பாக நீதிமான்களாய் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு செவ்வையான வழியிலே நடக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. அவர்களை அவர் ஆசீர்வதித்து அவருடைய காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவர்களை பாதுகாத்து சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே கவலைப்படாதீர்கள். ஒருவேளை இந்த நாளிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஏதாவது காரியங்கள் செய்திருந்தால் அதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு நாம் இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, என்னுடைய சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி என்னுடைய வழியை செவ்வைப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறதான வேளையிலே இந்த நாளிலே நித்திரையை நமக்கு இன்பமயமாக்கி அவர் தருவா, நம்மை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தின் சூழ்ந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே நாம் கேட்ட வேத வசனத்தின்படி நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வழியை ஆண்டவருக்கு முன்பாக செவ்வைப்படுத்துவோமா? ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.